அவருடைய கரத்தை பிடித்துக் கொண்டு நடக்க பயப்படாதே, அவருடைய அழைப்பிற்கு ஒப்பு கொடுக்க பயப்படாதே, அவருடைய ஊழியத்தை நிறைவேற்ற அவரை பின்பற்றி வர பயப்படாதே. உலகத்தில் எத்தனை பெரிய சோதனைகள் வரட்டும், எத்தனை பெரிய சாத்தானுடைய கண்ணிகள் வரட்டும், எத்தனை பெரிய பாவ போராட்டங்கள் வரட்டும், உன்னை பாதுகாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். யோசேப்போடு கூட இருந்து பாதுகாத்த தேவன் உன்னையும் அவர் பாதுகாத்துக் கொள்வார் என்பதை நீ அறிந்து கொள். உங்கள் யாவரையும் இந்த வாலிபர் உலகம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வாலிபர் உலகம் நிகழ்ச்சியின் மூலமா ஒவ்வொரு வாரமும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய காலகட்டத்துல பல போராட்டங்கள், விபத்துகள், இழப்புகள் மத்தியில நீங்க காணப்பட்டாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்நாள் வரைக்கும் உங்களை அழகாக பாதுகாத்து வருகிறார். வாலிபர்களாகிய உங்களை சாத்தான் தன்னுடைய வழிக்கு கொண்டு வர பல திட்டங்களை தீட்டினாலும் ஆண்டவர் நீங்க அந்த வலையில சிக்காதபடி உங்களை பாதுகாத்து வருகிறார். ஏசாயா 31:5 பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுது. நீங்க என்னதான் ஆண்டவர் விட்டு வலைவிலகி போனாலும் ஆண்டவர் உங்க மேல வைத்த மிகுந்த அன்பின் காரணமாக அவர் உங்களை பாவத்துல விழாதபடி உங்களை காத்து கொண்டு வருகிறார். நிச்சயமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற வியாதிகள், போராட்டங்கள், கவலைகள் எல்லாவற்றிலிருந்து உங்களை விடுவித்து அவர் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். இப்போதும் சகோதரன் மோகன் சி லாசரஸ் அவர்கள் திருச்சியில் நடந்த வாலிபர் எழுப்புதல் கூடுகையில் அளித்த தேவ செய்தியின் ஒரு பகுதியை பார்க்கலாம் வாங்க. பாவ போராட்டம் நெருக்குகிறது, இந்த வாலிப வயதில் பரிசுத்தமாய் வாழ முடியுமா என்ற ஒரு கேள்வி. யோசேப்பை காத்துக்கொண்ட தேவன் உங்களை காத்துக் கொள்ளுவார். ஜீவ அப்பமாகிய இயேசுவை கொடுப்பதற்கு தான் தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். You shall receive power when the Holy Spirit will come upon you. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது வல்லமை உள்ளவர்களாய் மாறுவீர்கள். வேத புஸ்தகத்தில் ஆதியாகமம் 39 ஒரு வாலிபனை குறித்த செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. 37-41 வரை வாசிக்கும் போது ஒரு வாலிபனை குறித்த சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய பெயர் யோசேப்பு என்பது. இளம் வாலிபனாக இருந்ததிலிருந்து அவனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. பெரிய செல்வந்த குடும்பத்தில் பிறந்த யோசேப்பு, தன்னுடைய தகப்பனுக்கு செல்ல பிள்ளையாக இருந்த யோசேப்பு, ரொம்ப அன்போடு தகப்பனால் கவனிக்கப்பட்டு வந்த யோசேப்பு, அன்னாதை போல விற்கப்பட்டு ஒரு வீட்டில் அடிமையாக வேலை செய்கிற ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை. அங்கே அடிமையாக வேலைக்காரனாக இருந்து அதில் வேண்டாத செய்யாத பாவத்தின் பழியை ஏற்று சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு அது மாதிரி கஷ்டப்பட்ட ஒரு வாலிபன், ஒரு பெரிய செல்வந்த குடும்பத்திலிருந்து சாதாரண ஒரு அடிமையாய் மாற்றப்பட்டு பொய்யான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு ஒரு சிறைச்சாலையில் கைதியாக அடைக்கப்பட்டு இந்த மாதிரி வேதனை அனுபவித்த ஒரு வாலிபன். அவருடைய உள்ளத்தில் எத்தனை கனவுகள் இருந்திருக்கும். எங்க அப்பா பெரிய பணக்காரர் செல்வந்தர், என் மேல ரொம்ப அன்பு வைத்திருக்கிறார், அதனால என் எதிர்காலம் இவ்வளவு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருந்தவன், தரிசனங்களை கண்டவன், அவனுக்குள்ளே சொப்பனக்காரன் என்று பெயர் வைக்கப்பட்டது, எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொப்பனம் அவனுக்கு காண்பிக்கப்பட்டது. அதையெல்லாம் நினைத்து மகிழ்ந்து கொண்டிருந்த சமயம் ஏமாற்றம், தோல்வி, வேதனைகள், அவமானங்கள், பொய்யான குற்றச்சாட்டுகள், நிந்தைகள், சிறைச்சாலை, இந்த மாதிரி வாலிப வயதில அவன் அனுபவித்த உபத்திரவங்கள், போராட்டங்கள் கொஞ்சம் அல்ல. ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த உபத்திரவம், ஏன் இந்த நெருக்கம்? அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஒரு பெரிய திட்டத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன், பல தேசங்களின் ஆசீர்வாதத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன். அதனாலதான் தேவன் இந்த பாதையில நடத்தினார் என்பதை
அவருடைய சரித்திரத்தை வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஆதியாகமம் 39 அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். The Lord was with Joseph. அதுதான் முக்கியமான ஒரு வார்த்தை. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். இவ்வளவு சாதனைக்கு என்ன காரணம்? அந்த வாலிபன் எழும்பி இத்தனை தேசங்களை காப்பாற்ற எப்படி அவனால் முடிந்தது? ஒரு பெரிய தேசத்துக்கு ஆகாரம் கொடுக்க எப்படி அவனால் முடிந்தது என்று சொன்னால், தேவன் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அதனால் அவன் சாதிக்க முடிந்தது. எல்லாருடைய நாமும் உச்சரித்தது, யோசேப்பு யோசேப்பு. அவனிடத்தில் போங்கள், பிழைத்துக் கொள்ளுவீர்கள். அவனிடத்தில் போங்கள், ஆகாரம் கொடுப்பான். முழு தேசமும் யோசேப் என்கிற பெயரை உச்சரித்தது. யார் இந்த யோசேப்பு? கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால சாதிக்க முடிந்தது. தோல்வியை சந்தித்த யோசேப்பு, வீண் பழியை சுமந்து கொண்ட யோசேப்பு, அநியாய குற்றச்சாட்டுகளை சந்தித்து சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பு, இனி சிறைச்சாலை விட்டு வெளியே வர முடியாது, அவருடைய வாழ்க்கை சிறைச்சாலையோடு முடிந்துவிடும் என்று எண்ணின சூழ்நிலையில் தேவன் அங்கிருந்து வெளியே கொண்டு வருகிறார். அவனை கொண்டு தேசங்களை ஆசீர்வதிக்கிறார். அது தேவனாலே மாத்திரம்தான் முடியும். யோசேப்பின் தேவன், யோசேப்பை பயன்படுத்தின கர்த்தர் தான் இன்றைக்கு உங்களை தேடி இந்த இடத்தில் வந்திருக்கிறார். இவ்வளவு பெரிய கூட்டத்துக்குள் எனக்கு ஒரு யோசேப்பு கிடைக்குமா? இவ்வளவு பெரிய கூட்டத்துக்குள் எனக்கு ஒரு எஸ்தர் கிடைக்குமாளா? இந்த ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். எனக்கு அன்பானவளை, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்து என்ன செய்தார்? அவனை பாதுகாக்கிற தேவனாக இருந்தார். யோசேப்பை பாதுகாக்கிற தேவனாக அவர் இருந்தார். நமக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ ஆபத்துகள் இருக்கிறது. வாலிபர்களுக்கு ஆபத்துகள், வாலிப பெண் பிள்ளைகளுக்கு ஆபத்துகள், சிறு குழந்தைகளுக்கு ஆபத்துகள், குழந்தைகளை கடத்துகிற பொல்லாத கொடியவர்கள் சுற்றித் தருகிற தேசம் இது. வாலிப பெண் பிள்ளைகளை குறிவைத்து கடத்தி வியாபாரம் பண்ணுகிற கயவர்கள் சுற்றித் தருகிற தேசம் இது. உலகம் எங்கும் இந்த கொடிய காரியம் நடக்கிறது. பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை. வாலிபர்களை பாவத்துக்குள்ளாக்கி, அடிமையாக்கி, வேதனைப்படுத்தி, தற்கொலைக்கு நேராய் நடத்துகிற தீமைகள் நிறைந்த ஒரு தேசம் இது. உலகம் அப்படிப்பட்ட நிலைமைக்கு வந்துவிட்டது. என்ன பாதுகாப்பு இருக்கிறது? இந்த பொல்லாத உலகத்தில், கொடிய உலகத்தில், பொறாமை நிறைந்த மக்கள் மத்தியில் என்ன பாதுகாப்பு இருக்கிறது? ஆண்டவர் சொல்கிறார், நான் தான் உனக்கு பாதுகாப்பு. யோசேப்பை தேவன் பாதுகாத்தார். ஒரு சமயம் அவன் மீது பொறாமை கொண்ட சொந்த சகோதரர்கள் யோசேப்பை கொலை செய்ய திட்டமிட்டார்கள். அந்த இளம் வாலிபனை கொன்றுவிட வேண்டும், அவனை அழித்து விட வேண்டும் என்பதாக எண்ணி அவனை குழியிலே போட்டார்கள். தண்ணீரற்ற கிணத்திலே போட்டு அதிலேயே மறித்து போகட்டும் என்று விட்டுவிட்டார்கள். சொந்த சகோதரர்கள் கொலை செய்ய தேடினார்கள். தேவன் அவனை தப்புவித்தார். தேவன் அவனை பாதுகாத்தார். ஒரு சகோதரனுக்கு இரக்கத்தை உண்டாக்கி ரூபன் மூலமாய் பாதுகாத்து அவனை உயிரோடு கூட விட்டுவிடுங்கள் என்று சொல்லி அவனை விற்று போட்டார்கள். அவனுடைய உயிர் தப்புவிக்கப்பட்டது. தேவன் அவனை ஜீவன் தப்ப பாதுகாக்கிறதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். உங்களை பாதுகாப்பார் பிரியமானவர்களே, உங்களை பாதுகாப்பார். எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாப்பார். பொல்லாதவர்களின் கைக்கு விலக்கி பாதுகாப்பார். தீமை செய்கிற மக்களுடைய தந்திரங்களுக்கு விலக்கி உங்களை அவர் பாதுகாப்பார். உன்னை பாதுகாக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். யோசேப்பை பாதுகாத்த ஆண்டவர் உங்களையும் பாதுகாப்பது நிச்சயம். சாது சுந்தர் சிங் என்கிற தேவ மனிதரை குறித்து அறிந்திருப்பீர்கள். பஞ்சாப் மாநிலத்தில் லூதியானா என்கிற பட்டணத்திற்கு அருகில் ராம்பூர் என்ற ஒரு கிராமம் இருக்கிறார். பெரிய ஒரு கிராமம், அதிலேயே பெரிய செல்வந்தர். அவங்க சீக்கிய மதத்தை சார்ந்தவர்கள். அந்த குடும்பத்தில் சுந்தர் என்கிற ஒரு இளம் தம்பி இருந்தான். அவனுடைய தாயார் ரொம்ப பக்தி உள்ளவர்கள். தெய்வத்தை தேடுகிற பழக்கத்தை சுந்தருக்கு சொல்லி கொடுத்தார்கள். கடவுள்தான் நிரந்தரமானவர், கடவுளை தேட வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார்கள். தாயனுடைய அன்புதான் அவனுக்கு ஒரு பெரிய ஆறுதல். அவன் படித்த கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் புதிய ஏற்பாடு ஒன்றை கொடுத்தார்கள். அதை வாங்கி கொண்டு வந்தபோது அவனுக்கு கோபம் வந்தது. வெளிநாட்டு கடவுள் எனக்கு எதற்கு? எனக்கு தான் இத்தனை கடவுள் இருக்கிறதே இந்தியாவில். அந்த பேப்பரை கிழித்து கிழித்து நெருப்பலை போட்டு எரித்து கொண்டிருந்தான். தகப்பனார் வந்து சொன்னார், மகனை என்ன பண்ணுகிற?
இந்த கிறிஸ்தவங்க இந்த புஸ்தகத்தை கொடுத்தாங்க. நமக்கு எதுக்கு வெளிநாட்டு கடவுள், அதனால் அந்த புஸ்தகத்தை கிழித்து எரித்து கொண்டிருக்கிறேன் என்றார். அவ்வளவு வைராக்கியம் உள்ளவன். தகப்பனார் சொன்னார், மகனே உனக்கு பிடிக்காவிட்டால் அந்த புஸ்தகத்தை திரும்பி கொடுத்து விட வேண்டும், அது இப்படி எரிக்க கூடாது என்று. ஆனாலும் அவருடைய மனதில் ஒரு வைராக்கியம். அப்படி இயேசுவை வெறுத்த ஒரு இளம் வாலிபன். தாயார் மரித்து விட்டார்கள். தாயாருடைய மரணம் அவனை பாதித்தது. தாயினுடைய அன்புதான் அவனுக்கு பெரிதாயிருந்தது. இப்பொழுது தாய் இல்லை. தகப்பனார் பெரிய செல்வந்தர், எல்லா வசதியும் இருக்கிறது, ஆனால் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. தாய் சொன்ன கடவுளை தேட ஆரம்பித்தான். கடவுள் தான் நமக்கு எல்லாம் என்று சொன்னதுனால யார் அந்த கடவுள்? எத்தனையோ கடவுளை சொல்றாங்களே, யார் அந்த கடவுள்? மெய்யான கடவுள் யார்? அது எனக்கு தெரிய வேண்டும் என்று தேட ஆரம்பித்தான். பல புஸ்தகங்களை வாங்கி வாசித்தான். பல மத சம்பந்தமான காரியங்களை அறிந்து கொண்டான். கடவுளை தேட ஆரம்பித்தான். ஒன்றிலும் நிம்மதி கிடைக்கவில்லை. கடவுள் என்று ஒருவர் இருக்கிறது உண்மை, யார் அவர் எனக்கு தெரிய வேண்டும். ஒன்று, அவர் எனக்கு தரிசனமாகணும், எனக்கு தன்னை வெளிப்படுத்தணும், அல்லது நான் சாக வேண்டும் என்று முடிவெடுத்தான். தற்கொலை செய்து சாக போகிறேன், அல்லது கடவுள் எனக்கு தெரிய வேண்டும் என்றான். அவனுடைய வீட்டின் மேலறையில் தனியாக கடைசி நாள், இன்றைக்கு இரவுக்குள்ள கடவுள் என்னை சந்திக்க வேண்டும், அல்லது நான் ட்ரெயினில் விழுந்து தற்கொலை செய்து கொள்வேன் என்று முடிவெடுத்தான். அதிகாலை நேரம் அந்த அறைக்குள்ள தாகத்தோடு தெய்வத்தை தேடிக் கொண்டிருந்த பொழுது பிரகாசமான ஒரு வெளிச்சத்தை பார்த்தான். கடவுள் நம்மை சந்திக்கிறார் என்று அறிந்து ஆவலோடு யார் அந்த கடவுள் என்று பார்க்கிறான். இயேசு நின்று கொண்டிருந்தார். அவனால் நம்ப முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் வெறுத்த அந்த இயேசுவா, வெளிநாட்டு கடவுள் என்று புறக்கணித்த அவரா, அவரா இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவன்? இயேசு சொன்னார், நான் தான். நீ தேடிக்கொண்டிருக்கிற மெய்யான கடவுள், இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர், உன்னை சிருஷ்டித்தவர் என்று தன்னை வெளிப்படுத்தினார். அவன் இயேசுவுடைய பாதத்தில் விழுந்தான். அவனுடைய உள்ளத்துல பெரிய சந்தோஷம் ஆட்கொண்டது, வெறுமை மாறினது, தேவனுடைய அன்பு, இயேசுவின் அன்பு நிரப்பினது. எண்ணம் புரியாத சந்தோஷம், மன மகிழ்ச்சி உள்ளத்தில் வந்தது. சந்தோஷமாய் தகப்பனாரிடத்திலே போய் சொன்னான், நான் மெய்யான கடவுளை பார்த்து விட்டேன், அவரே எனக்கு தரிசனமானார், இயேசுதான் அந்த கடவுள் என்று சொன்னான். தகப்பனார் சொன்னார், அது உன்னோடு வைத்துக்கொள், நமக்கென்று ஒரு மதம் இருக்கிறது, நமக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, நாம் அதை மீறினால் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்படுவோம், இந்த இயேசுவை உன்னோடு வைத்துக்கொள் என்று சொன்னார். இல்லை, இந்த சந்தோஷத்தை நான் அடக்க முடியல, நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில், கூட படிக்கிறவங்ககிட்ட எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பித்தான். இயேசுதான் அந்த ஆண்டவர், எனக்கு சமாதானம் கொடுத்தார், நிம்மதி கொடுத்தார், நான் அவரை தரிசித்தேன் என்று இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பித்தான். தகப்பனாருக்கு மிகுந்த கோபம் வந்தது. அவனை எவ்வளவோ தடுத்து பார்த்தார், முடியவில்லை. கடைசியில் இந்த மகன் நமக்கு அவமானத்தை கொண்டு வந்து விடுவான். இயேசுவை அறிவிக்காமல் இரு என்று சொன்னால் அவன் கேட்காமல் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறான் என்று சாப்பாட்டிலே விஷம் வைத்து கொடுத்தார். சொந்த மகனுக்கு தகப்பனார் மத வெறிய நிமித்தமாய் சொந்த மகனை கொல்லுவதற்கு சாப்பாட்டில விஷம் வைத்து கொடுத்தார். அவன் அதோடு மரித்து போகட்டும் என்று சொல்லி ஆண்டவர் பாதுகாத்தார். இயேசு அவனை பாதுகாத்தார். கொடிய விஷம் அவனை கொண்டு விடாதபடி ஆண்டவர் அவனை பாதுகாத்து உயிரோடு மீட்டார். அவன் வீட்டை விட்டு வெளியேறினான், ஊழியம் செய்ய ஆரம்பித்தான். அந்த வாலிபன் தன்னை சாதுவாக அர்ப்பணித்துக் கொண்டு சாது சுந்தர் சிங் என்கிற பெயரில் கிராமம் கிராமமாக போய் தனக்கு சமாதானம் கொடுத்த இயேசுவை சொல்ல ஆரம்பித்தான். தனக்கு தரிசனமான இயேசுவை சொல்ல ஆரம்பித்தான். காலிலே பாதரட்சை இல்லாதபடி இந்தியா முழுவதும் போய் சொல்ல ஆரம்பித்தான். பல தேசங்களுக்கு போய் சொல்ல ஆரம்பித்தான். இந்தியாவின் வடபகுதியில் இருக்கிற இமயமலையின் அடிவாரத்தில் இருக்கிற திபெத் தேசத்திற்கு அவன் இயேசுவை அறிவிக்க போன பொழுது அந்த மக்கள் மத வைராக்கியம் உள்ளவர்களும் கொடூர தன்மையுள்ள இருதயம் கொண்டவர்களுமாயிருந்தார்கள். அவர்களுக்கு போய் அவன் இயேசுவை அறிவித்த பொழுது சிலர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால அங்கிருக்கிற மத தலைவர்கள் கோபம் கொண்டு அவனை பிடித்து கொண்டு வர செய்து அவனுக்கு ஒரு மரண தண்டனை விதித்தார்கள். ஒரு குழியிலே, சின்ன ஓட்டை மாத்திரம் போடப்பட்ட ஒரு குழியிலே, இருட்டு குழியிலே
அவனை தூக்கி போட்டார்கள். அது ஒரு இருளான கிணறு, சகதியும் சேரும் நிறைந்த கிணறு. அதற்குள்ளே போட்டு விட்டார்கள். உள்ளே பார்த்தால் மண்டை ஓடுகளும் மனுஷ எலும்பு கோடுகளும் காணப்பட்டது. அந்த மக்கள் ஒரு மனிதனுக்கு மரண தண்டனை கொடுத்தால் அந்த கிணற்றுக்குள்ளே போட்டு விடுவார்கள். யாரும் அவனை காப்பாற்ற முடியாது. அந்த பக்கமே மனிதர்கள் போக மாட்டார்கள். பசியிலும் தாகத்திலும் கொஞ்சம் கொஞ்சமாய் அவன் மரித்துவிட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு குழியில சுந்தர் சிங் போடப்பட்டார். அந்த இருளான நிலைமையில யாரும் உதவி செய்ய முடியாது. இரு எங்கு பார்த்தாலும் இருள், பிண நாற்றம், மரணம் நெருங்கி கொண்டிருந்தது. அவர் நினைத்தார், ஆண்டவரே, நான் இன்னும் செய்ய வேண்டிய ஊழியம் இருக்கிறதே, இன்னும் எவ்வளவு பேருக்கு நான் சுவிசேஷம் சொல்ல வேண்டும், இந்த குழியிலே நான் இப்பொழுது மறிக்கப் போகிறேனே என்பதாக ஆண்டவரை நோக்கி கோப்பிட்டார். திடீரென்று ஒரு நாள், சில நாட்கள் கழித்தது, மரணம் நெருங்கி கொண்டிருந்த சமயம் ஒரு சத்தம் கேட்டது, மேலே ஏறிவா என்பதாய். அவர் எட்டி பார்த்தார், அந்த ஓட்டை குழி தெரிந்தது. அங்கிருந்து ஒரு கயிறு கீழே இறங்கி வந்தது. மேலே ஏறிவா என்ற ஒரு சத்தம். யாரோ என்னை காப்பாற்ற வந்திருக்கிறார்கள் என்று அந்த கயிறை பற்றி கொண்டு மேலே ஏறி வந்தபோது தன்னை காப்பாற்றின மனிதனை பார்க்க சுற்றுமுற்றும் பார்த்தார். கண்ணுக்கட்டின தூரம் வரை ஒருவரும் இல்லை. அப்போதான் அறிந்து கொண்டார், தேவன் இயேசு என்னை காப்பாற்றுவதற்காக இறங்கி வந்து என்னை இந்த குழியிலிருந்து தூக்கி காப்பாற்றினார் என்று அவர் அறிந்து கொண்டார். தொடர்ந்து ஊழியம் செய்தார். பல இடங்களுக்கும் பல கிராமங்களுக்கும் சென்று இந்த இயேசுவை விடாமல் அறிவித்துக் கொண்டு வந்தார். தேவன் அவரை பாதுகாத்தார், மரண கண்ணிலிருந்து பாதுகாத்தார். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களை, இயேசுவை அறிவிக்கிறவர்களை அவர் பாதுகாக்கிற ஒரு தேவன். சிறைச்சாலைக்கு பின்னாலிருந்தும் வெளியே கொண்டு வருவதற்கு அறிந்திருக்கிற ஒரு தேவன். அவரை அறிவிப்பதினால், அவரை பறைசாற்றுவதினால் ஆபத்துகள் வரலாம், பொல்லாத மனிதர்கள் எழும்பலாம், அரசாங்கம் கூட எழும்பலாம். ஆனாலும் உங்களை பாதுகாக்க அவரும் அறிந்திருக்கிற தேவன். யோசேப்பை பாதுகாத்த தேவன் உங்களையும் பாதுகாப்பார். எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாப்பார். யோசேப்புக்கு ஆறுதலாயிருந்தவர் பாதுகாப்பாகவும் இருந்தார். எனக்கு அன்பானவர்களே, ஒரு பக்கம் மனிதர்களால் உபத்திரவங்கள், பாடுகள், அந்த தீமைகள் இந்த பாதுகாக்கணும். இன்னொரு பிரச்சனை, யோசேப்பு வேலை செய்த அடிமையாயிருந்த வீட்டுக்குள்ள பாவ சோதனை வருகிறாரு. அவனுடைய எஜமாட்டி அவன் மீது ஆசை கொண்டு பாவம் செய்ய அழைக்கிறாள். அவனுடைய வீட்டுக்குள்ளேயே, வேலை செய்கிற இடத்திலேயே பாவம் அவனை நெருக்கிக் கொண்டிருக்கிறது. அவனை பாவம் செய்யும்படி தூண்டுகிற ஒரு பெண் அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாள். அதனால என்ன செய்வது தெரியவில்லை. யோசேப்பு அந்த பாவத்தை விட்டு விலகி விலகி பார்க்கிறான், முடியவில்லை. அந்த அளவிற்கு பாவம் நெருக்குகிறது. பாவத்தில் விழுந்து விடுவோமோ என்று கலங்கின சமயத்தில் கர்த்தர் அவனோடு கூட இருந்து பாவத்துக்கு விலகி ஓடும்படி செய்தார். ஆதியாகமம் 39:6-12 வாசிக்கும் பொழுது, பாவ சோதனையிலிருந்து விலக்கி கர்த்தர் அவனை பாதுகாத்து கொண்டார். எனக்கு அன்பான வாலிப தம்பி, வாலிப மகளே, நீ ஆண்டோருக்கு உன்னை அர்ப்பணித்து விட்டபடியால் அடுத்த பிரச்சனை, எப்படி பரிசுத்தமாய் வாழுவது? பாவம் இங்கு தூரத்தில் அல்ல. வேதம் சொல்லுகிறது, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம். உங்க வீட்டுக்குள்ள, உங்க தெருவில், நீங்க படிக்கிற இடத்துல, நீங்க வேலை செய்யற இடத்துல, உங்க பள்ளிக்கூடத்துல, உங்களுடைய கல்லூரியில, நீங்க பார்க்கிற எல்லைகளில, உங்க கையில் வச்சிருக்கிற செல்போன் வழியாக பாவம் உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறது. எங்கே விழத்தள்ளலாம், எங்கே பாவத்தில் உங்களை அகப்படுத்தலாம் என்று சாத்தான் கண்ணிகளை வைத்துக் கொண்டிருக்கிறான். நாள்தோறும் இந்த போராட்டம், என் கண்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதிலே போராட்டம், என் சிந்தனைகளை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதிலே போராட்டம், பாவ போராட்டம் நெருக்குகிறது. இந்த வாலிப வயதில் பரிசுத்தமாய் வாழ முடியுமா என்ற ஒரு கேள்வி. யோசேப்பை காத்துக்கொண்ட தேவன் உங்களை காத்துக்கொள்ளுவார். யோசேப்பை காத்துக்கொண்ட தேவன் உங்களையும் பாதுகாக்க அறிந்திருக்கிற தேவன். சோதனைகளை சாத்தான் கொண்டு வரலாம், பாவ கண்ணிகளை சாத்தான் வைக்கலாம், ஆனால் தேவனோ உங்களை பாதுகாக்க அறிந்திருக்கிறார். யோசேப்பை தப்புவித்தார், யோசேப்பை பாதுகாத்தார். ஆம் பிரியமானவர்களே, நான் ஊழியத்தை ஒப்பு கொடுத்த ஆரம்ப நாட்கள், அந்த வாலிப வயதில் ஒப்பு கொடுத்த ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களில், நான் போய் பிரசங்கம் பண்ணுகிற எல்லா இடத்திலையுமே
சிலர் வந்து என்னோடு பேசுவார்கள், சிலர் வந்து நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், இந்த செய்தி எனக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க. யாராவது ஒருவராவது வந்து வாலிப வயசில் நல்ல ஊழிய செய்றீங்க நல்லது தான், கடைசுவரை நிலைச்சிருக்கணுமே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவாங்க. ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ண போனாலும், ஒரு பொதுக்கூட்டத்தில் பிரசங்கம் பண்ண போனாலும், எங்கே ஊழியத்துக்கு போனாலும் யாராவது ஒருவர் வந்து இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. நல்லா தான் இருக்குது ஊழியம், பிரசங்கெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்குது, கடைசுவரை நிலைநிற்கணும்ல, வாலிப வயசில் இதெல்லாம் சரிதான், இன்னும் கடைசுவரை நிலை நிற்கணும் இல்லை. இந்த வார்த்தையை கேட்க 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 எனக்குள்ளே ஒரு சிறிய சந்தேகம் வர ஆரம்பித்தது. என்னால் கடைசுவரை ஆண்டவருக்காக வாழ முடியுமா? என்னால் கடைசுவரை பரிசுத்தத்தோடு ஆண்டவரை பின்பற்ற முடியுமா என்பதான கேள்வி. சாத்தான் அப்படித்தான் விதைகளை போடுவான். நல்லதான் இருக்கு கூட்டத்தில், நல்லதான் ஒப்பு கொடுத்த, உன்னால் அப்படி ஜெபிக்க முடியுமா? உன்னால் பரிசுத்தமாக வாழ முடியுமா? உன்னால் இந்த பாவத்தில் விட்டுவிட முடியுமா? உன்னால் செல்போன் இல்லாமல் இருக்க முடியுமா? உன்னால் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் இருக்க முடியுமா? உன்னால் கடைசுவரை பரிசுத்தமாக வாழ முடியுமா? உன்னால் கடைசுவரை ஜெபிக்க முடியுமா? நாலு நாள் ஜெபம் பண்ணுவேன், அதுக்கப்புறம் இந்த சிந்தனையை சாத்தான் போட்டுக்கொண்டே இருப்பான். உன்னுடைய சிந்தனையில விதைகளை போட்டுக்கொண்டே இருப்பான், சந்தேகத்தை உண்டாக்குவான், பரிசுத்தமாய் வாழ முடியாத இந்த எண்ணத்தை கொண்டு வர பிரயாசப்படுவான். அதே மாதிரி போராட்டம் எனக்குள்ளே வந்தது, எனக்குள்ளே சந்தேகம் எழும்ப ஆரம்பித்தது. என்னால கடைசுவரை ஊழிய செய்ய முடியுமா? கடைசுவரை நிலைத்திருக்க முடியுமா? நான் எப்படி இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் என்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதான கேள்வி எழும்ப ஆரம்பித்தது. அந்த மாதிரி சமயத்துல தான் ஒரு சமயம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஊழியத்தை முடித்து விட்டு ஒரு நாள் இரவு நாகர்கோயில் பஸ் ஸ்டாண்டில் வந்து நாங்கள் சேர்ந்தோம். அதிகாலையில் எங்களுக்கு பஸ்ஸு, நாங்கள் ஒரு குழுவாக சென்றிருந்தோம், 10-15 பேர் இருந்தோம். அதிகாலையில் எங்களுக்கு ஒரு பஸ் வரும், அதில் ஏறி நேசரத்து வந்து நாலுமாவடி வர வேண்டும். அதிகாலையில் எழும்பி காத்திருந்த சமயம், நாங்கள் பஸ்ஸுக்காக காத்து கொண்டு நின்று கொண்டிருந்த சமயம், ஒரு வயதான தகப்பனார் அவர் வந்து நேரடியாக என்னோடு வந்து பேசினார். தம்பி, உங்ககிட்ட தான் பேசணும்னு பேச ஆரம்பித்தார். ஒரு நரைத்த முடி, ஒரு நரைத்த தாடி வைத்திருந்தார். ஒரு நல்ல ஒரு தகப்பனார், அவருடைய முகம் பிரகாசித்து கொண்டிருந்தது. இதுக்கு முன்னால் நான் அவரை பார்த்ததே கிடையாது. அவர் வந்து ஏன் என்கிட்ட பேச வேண்டும்? நாங்கள் 4-5 பேர் பேசி கொண்டிருந்தோம். அவர் நேரடியாக வந்து என்னோடு பேச ஆரம்பித்த உடன் மற்றவங்கெல்லாம் ஒதுங்கிட்டாங்க, இவங்க அண்ணனோடு ஏதோ பேசுகிறார் என்று. அவர் ஒரு அரை மணி நேரம் என்னோடு பேசியிருப்பார். ஆண்டவரை குறித்தும் வேத வசனத்தை குறித்தும் பல காரியத்தை பேசிக்கொண்டே இருந்தார். அவர் பேச பேச ரொம்ப இனிமையாக இருந்தது. நான் கரங்களை கட்டி அதை கவனமாய் கேட்டுக்கொண்டு இருந்தேன். அதை கேட்க கேட்க மனதுக்கு ஒரு சந்தோஷம் உள்ளத்திலே உண்டானது. நீங்கள் யாரு, என்னை எப்படி தெரியும்னு கேட்க கூட எனக்கு வாய் வரவில்லை. அப்படியே அவர் பேசுவதை கவனித்து கொண்டே இருந்தேன். பஸ் வந்து விட்டது, எங்கள் டீம் எல்லாம் ஏறிட்டாங்க. அவன் சொன்ன அண்ணன் பஸ்ஸை புறப்பட போது வாங்கன்னு கூப்பிட்டார்கள். அப்போ அந்த தகப்பனாரை பார்த்தேன், என் தோள் மேலே கை வைத்தார். நேருக்கு நேர் என் முகத்தை பார்த்து சொன்னார், தம்பி, வாலிப வயசில் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறீங்க, யோசேப்பை காத்து கொண்ட கர்த்தர் உங்களையும் காத்து கொள்ளுவார் என்று சொல்லிவிட்டு அவர் வேகமாய் நடந்து போனார். வேறு ஒன்று அவர் பேசவில்லை. கடைசியாக சொன்ன வார்த்தை அதுதான், யோசேப்பை காத்து கொண்ட கர்த்தர் உங்களையும் காத்து கொள்ளுவார் சொல்லிவிட்டு நடந்து போனார். நான் பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்த உடனே அந்த வார்த்தை துணித்து கொண்டே இருந்தது. யோசேப்பை காத்து கொண்ட கர்த்தர் உன்னையும் காத்து கொள்ளுவார், யோசேப்பை காத்து கொண்ட கர்த்தர் உன்னையும் காத்து கொள்ளுவார். அதுவரைக்கும் நான் நினைத்தேன், யோசேப்பு பாவத்துக்கு விலகி ஓடினதுனால தான் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அப்படித்தான் நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். நான் திரும்பவும் வேதத்தை திறந்து அந்த ஆதியாகமம் 39 அதிகாரத்தை வாசித்த போது 6 வசனத்திலிருந்து 12 வசனத்தில் தான் யோசேப்புக்கு வந்த சோதனை, அவன் விலகி ஓடின சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் 2-3 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார், கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார், ஆவியானவர் என்னோடு பேசினார், என் மகனே நான் யோசேப்போடு இருந்து
அவனை பாவத்தில் சிக்கிக் கொள்ளாதபடி பாதுகாத்த தேவன், உன்னையும் காத்துக் கொள்ளுவேன், உன்னையும் நான் காத்துக் கொள்ளுவேன், நான் உன்னோடு இருக்கிற தேவன், உன்னை பாதுகாக்க அறிந்திருக்கிற தேவன், பயப்படாதே, ஊழியத்திலே முன்னேறி செல் என்பதாய். இத்தனை வருட காலம் ஊழிய பாதையில எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ கண்ணிகள், எத்தனையோ சாத்தானுடைய போராட்டங்கள், தேவனோ யோசேப்பை காத்து கொண்டதை போல இம்மட்டும் காத்து நடத்தின தேவன் உன்னை காத்துக் கொள்ளுவார் மகளே, உன்னை காத்துக் கொள்ளுவார் மகனே, பயப்படாதே, அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு நடக்க பயப்படாதே, அவருடைய அழைப்பிற்கு ஒப்பு கொடுக்க பயப்படாதே, அவருடைய ஊழியத்தை நிறைவேற்ற அவரை பின்பற்றி வர பயப்படாதே. உலகத்தில் எத்தனை பெரிய சோதனைகள் வரட்டும், எத்தனை பெரிய சாத்தானுடைய கண்ணிகள் வரட்டும், எத்தனை பெரிய பாவ போராட்டங்கள் வரட்டும், உன்னை பாதுகாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். யோசேப்போடு கூட இருந்து பாதுகாத்த தேவன் உன்னையும் அவர் பாதுகாத்துக் கொள்வார் என்பதை நீ அறிந்து கொள். பிரியமானவர்களே, இயேசு உங்களை நேசிக்கிறதுனால தான் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களோட பேசி வருகிறார். யோசேப்பை குறித்த அருமையான செய்தியை நீங்கள் கேட்டீங்க இல்லை, கர்த்தர் உங்களோட பேசி இருக்கிறார். நிறைய பேர் அதை உணர்ந்தீங்க இல்லை, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. யோசேப்பு ஆண்டவர் எப்படி உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து கனப்படுத்தினார், உங்களையும் உயர்த்தப் போகிறார், தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் பாவத்துக்கு விலகி ஓடணும். யோசேப்பு பாவத்துக்கு விலகி ஓடினார். அதனால சொல்லுங்க, ஆண்டவரே, எந்த பாவமும் எனக்குள்ளே தங்காதபடி, பாவம் என்னை அடிமைப்படுத்தாதபடி, பாவத்துக்கு விலகி ஓட கிருபை தாங்க, பலன் தாங்க, நான் பரிசுத்தமாக வாழ ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க, கர்த்தர் கிருபை தருவார். நம்ம ஜெபிக்கலாமா? பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை பொறுப்படுத்த அழகாய் நடத்துவார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த வாலிப தம்பி வாலிப மகளுக்காக உம்முடைய முகத்தை நான் பார்க்கிறேன் அப்பா. யோசேப்பை ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்ததை போல உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, படிப்பிலே உயர்த்தும், வேலையிலே உயர்த்தும், தொழில் காரியத்திலே உயர்த்தும். அவள் என்ன செய்ய நினைக்கிறார்களோ அதிலே ஒரு உயர்வையும் மேன்மையும் பிள்ளைகளுக்கு கட்டளையிட வேண்டுமென்று அவளை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். பாவத்துக்கு விலகி ஓடுகிற ஒரு இருதயத்தை தாரும். யோசேப்பு பாவத்துக்கு விலகி ஓடினதை போல வாலிபத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடி சுத்த இருதயத்தோடுமை தொழுது கொள்ளமுடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறபடியால் இப்பொழுதே அற்புதம் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, அப்படியே இந்த பிள்ளைகள் என்னென்ன இப்போ படிக்கிறாங்களோ, எக்ஸாம் எழுத போகிறாங்களோ, அல்லது அந்த பிள்ளைகள் வேலை செய்ய போகிறாங்களோ, எல்லாவற்றிலும் வெற்றி உண்டாகணும். ஜெயம் கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், மெசேஜ் கேட்டீங்களா? நிச்சயமா உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்டுள்ள நன்மைகளை ஸ்கிரீன்ல தெரிகிற மொபைல் நம்பர் மூலம் எங்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். மீண்டும் அடுத்த வாலிபர் உலகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். Until then, bye, God bless you. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.